Hello everyone, welcome or welcome back to my channel. If you are new here, my name is Nithya. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மேக்கப் லுக் தான். ஆக்சுவலாக இந்த மேக்கப் லுக் வந்து பிகினர்ஸ்க்காக எப்படி ஈஸியாக மேக்கப் பண்ணிக்கிறேன்றத வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். ஸோ பிகினர்ஸ்க்கு வந்து நிறைய வந்து டவுட் இருக்கும் இல்லையா, எக்ஸாக்டாக நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் தான் வந்து வாங்கணும், நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கே மேக்கப்பில் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக மினிமல் பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த மேக்கப் லுக் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் இந்த மேக்கப் லுக்கில் நான் வந்து ஐஷேடோ, ப்ளஷ், கான்டோர், காம்பேக்ட் இந்த மாதிரி எதுவுமே வந்து யூஸ் பண்ணல. பேசிக் என்ன ப்ராடக்ட்ஸோ அதை வச்சு தான் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் டேக் மெமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்க, இந்த ஆல் அண்ட் ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. அப்போ தான் ஒரு டைம் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். ப்ரைமருக்கு நான் வந்து இந்த ப்ளூ ஹெவனோட ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ்டு ப்ரைமர். நம்ம எந்த மேக்கப் போடுறா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமர் போட்டுட்டு தான் வந்து போடணும். உங்களுக்கு போர்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே வந்து அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டுக்கோங்க. ப்ரைமர் நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னா மேக்கப் வந்து ரொம்ப நேரம் ஸ்டே ஆகணும்னு போடுறோம். அண்ட் நம்ம ஃபவுண்டேஷனுக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ஒரு பேரியர் மாதிரி இந்த ப்ரைமர் வந்து ஆக்ட் பண்ணும். அதுக்காக தான் வந்து ப்ரைமர் போடுறோம். ஸோ கண்டிப்பாக மேக்கப் போடும்போது ப்ரைமர் போடணும். நீங்கள் ஒரு ஆலோவேரா ஜெல்லில் கூட வந்து ப்ரைமராக வந்து போட்டுக்கலாம். ஆனால் ஆலோவேரா ஜெல் வந்து மேக்கப் வந்து அவ்வளோ நேரம் ஸ்டே ஆகாது. அதுக்காக தான் வந்து ப்ரைமர் வந்து தனியாக நம்ம செப்பரேட்டாக ஒன்று வாங்கிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கலர் கரெக்ஷன். கலர் கரெக்ஷன் யார் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நிறைய பிக்மெண்டேஷன் இங்கே எல்லாம் நிறைய பிக்மெண்டேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக நல்லா திக் பிளாக்காக வந்ததுக்கு அப்புறம் அண்ட்ரை சர்க்கிள் வந்து ரொம்பவே பிளாக்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எல்லோரும் கலர் கரெக்ட் பண்ணணும். கலர் கரெக்ட் நம்ம எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா இங்கெல்லாம் இப்போ நிறைய வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னா ஃபவுண்டேஷன் போடுறப்போ என்னாகும் அப்படின்னா அது வந்து ஃபவுண்டேஷன் வந்து கிரேயாக வந்து மாறிடும். ஸோ நம்ம மேக்கப்பே வந்து கிரே கலரில் மாறிடும். அதை அவாய்ட் பண்ணுறது தான் வந்து ஆரஞ்ச் கரெக்டர் வந்து போடுறோம். நான் வந்து சில நேரம் போடுவேன், நான் வந்து சில நேரம் போட மாட்டேன். இன்றைக்கி நான் வந்து போடலை, இன்றைக்கி நான் வந்து சிம்பிளாக தான் வச்சுக்க போகிறேன். ரொம்ப ஃபுல் ஃபேஸ் கிளாம் மேக்கப் அந்த மாதிரி போடும்போது வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து கலர் கரெக்ட் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் வந்து கலர் கரெக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஸ்கின் வந்து ஈவனாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ப்ரைமருக்கு அப்புறம் ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். நான் இன்றைக்கி ஃபவுண்டேஷனுக்கு இந்த மேபிளின் ஃபிட்மியோட போர்லெஸ் மேட் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். இதோட ஷேட் வந்து 310 சன் பீச். ஸோ கொஞ்சமாக என் ஃபேஸில் வந்து டாட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக் அண்ட் இயர்ஸ்க்கும் அப்ளை பண்ணதுக்கு மறக்காதீங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு பியூட்டி பிளெண்டர் வந்து எடுத்திருக்கேன். ப்ரெஷ்ஷாலையும் கூட பண்ணிக்கலாம். பியூட்டி பிளெண்டரில் பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் நேச்சுரல் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ப்ரெஷ்ஷால் பண்ணிங்கன்னா ஃபுல் கவரேஜ் வந்து கிடைக்கும். ஃபவுண்டேஷன் எப்போதுமே வந்து ஃபஸ்ட் லேயர் வந்து கொஞ்சம் லைட்டாகவே போடுங்க. அதுக்கப்புறமா நமக்கு தேவைப்பட்டால் இன்னொரு லேயர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து போட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபேஸில் வந்து செட்டில் ஆகிறதுக்கு வந்து லேட் ஆகும். இந்த மாதிரி டேப்பிங் போர்ஷனில் தான் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் நான் ஃபவுண்டேஷன் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பார்க்கலன்னா அதை பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் டைமாக வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து கவரேஜ் தேவைப்படுது அங்கே மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சீலர். கன்சீலருக்கு நான் வந்து இன்றைக்கி இந்த வெட் அண்ட் வைல்டோட கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கன்சீலர் எல்லாருமே வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை. உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஈவனாக இருக்குது, ஃபவுண்டேஷன் போட்டதுக்கப்புறம் வந்து எந்த டார்க் ஸ்பாட்ஸ் எதுவுமே தெரியல, ரொம்ப ஈவன் அவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கன்சீலர் போடணும்னு அவசியம் இல்லை. உங்கள் இஷ்டம், போடணுன்னா போட்டுக்கலாம், ஆனால் மஸ்ட்டாக போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து லைட்டாக வந்து டார்க் சர்க்கிள் இருக்குது, அண்ட் அங்கங்கே கொஞ்சம் ஸ்பாட்ஸ் வந்து தெரியுது. ஸோ நான் அதை ஹைட் பண்ணுறதுக்காக நான் வந்து கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கன்சீலர் யூஸ் பண்ணியே ஆகணும். நான் இன்றைக்கி வந்து என்னுடைய எக்ஸாக்ட் என்னுடைய ஷேடில் இருக்கக்கூடிய கன்சீலர் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாக என்னுடைய அண்ட்ரை சர்க்கிளை மட்டும் நான் வந்து கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் பிளெண்ட் பண்ண போகிறேன், அதே பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். கன்சீலர் வந்து டூ டைப்ஸாக வந்து அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து நம்மளுடைய எக்ஸாக்ட் ஷேடில் இருக்க கன்சீலர் எடுத்து இந்த மாதிரி நான் யூஸ் பண்ண மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் டார்க் சர்க்கிள் மறைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்மளோட லைட்டர் ஷேட் வந்து கன்சிலர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா
இந்த ஏரியாஸ் அப்புறம் இந்த டீ ஜோனை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபவுண்டேஷன் கன்சிலர் ரெண்டும் போட்ட பிறகு இந்த அண்ட்ரை ஏரியாவில், அதுக்கப்புறம் கண்ணுக்கு மேலே இந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து இந்த மாதிரி மடிப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதில் போய் நம்மளுடைய ஃபவுண்டேஷனும் கன்சிலரும் டெபாசிட் ஆகி இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து பவுடர் வச்சு நம்ம பேஸை வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து காம்பேக்ட் வச்சு தான் செட் பண்ணணும் கிடையாது, நம்ம நார்மலாக ஃபேஸ்க்கு போடுற லூஸ் பவுடர் வச்சு கூட செட் பண்ணிக்கலாம். யார்ட்லேயோட லூஸ் பவுடர் வச்சு என்னோடய பேஸை வந்து செட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பவுடர் ப்ரஷ் எடுத்து அதை வச்சு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நிறையவே வந்து பவுடர் அப்ளை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா நீங்கள் வந்து தின் லேயராக வந்து பவுடர் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த பவுடர் வச்சு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ண போகிறோம். நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மேபி நியூயார்க்கோட கொலசல் கஜலந்து எடுத்திருக்கேன். இதை வச்சு எப்படி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதனால நான் இப்போ ஆஃப் கேமராவில் போய் ரெண்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஐலைனர் போட போகிறோம். ஐலைனருக்கு நான் இன்றைக்கி வந்து டேஸ்லரோட ஐலைனர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் ரெண்டு ஐஸ்லையும் வந்து ஐலைனர் ஃபில் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்கரா அப்ளை பண்ண போகிறேன். மஸ்கராக்கு நான் இன்றைக்கி வந்து மேபிளின் ஹைப்பர் கால் மஸ்கரா வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் மஸ்கரா அப்ளை பண்ணிட்டேன். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வந்து பிளெயினாக இருக்குல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்காக வந்து ப்ளஷ் போட்டுக்க போகிறேன். ப்ளஷ்ஷுக்கு நான் இன்றைக்கி வந்து டேஸ்லோட லிப்ஸ்டிக்கை தான் நான் வந்து ப்ளஷ்ஷாக போட போகிறேன். நான் வந்து பியூட்டி பிளெண்டரால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், நான் மைல்டாக வந்து கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து நிறையலாம் வந்து போடல, லைட்டாக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் நான் சேம் லிப்ஸ்டிக் வந்து என் லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவ்வளோதான், லாஸ்ட் ஸ்டெப் வந்து நான் வந்து ஹைலைட்டர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து இந்த சிவனா கலர்ஸோட ஹைலைட்டர் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹைலைட்டர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகும். என்ன பண்ணிக்கிறேன்னா, வந்து ஃபஸ்ட்டில் இருக்க ஒயிட் ஷேட் இருக்குல்ல, அதை எடுத்து நான் கையாலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதான் வந்து ஃபினிஷ்டு லுக். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ see you in the next video. Until then, bye bye, take care.